திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஸ்ரீ குரு பகவான் கோவிலின் கும்பாபிஷேக விழாவை பற்றிய செய்திகளை தற்போதைய உடனுக்குட நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஸ்ரீ குரு பகவான் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜகோபுரம் மூலவர் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டு வருகிறது. அது பற்றிய உடனுக்குட நேரலையை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைக்கிறார். வணக்கம் சிவகுமார், இந்த கும்பாபிஷேக விழா பற்றிய விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயா. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே உள்ள ஆலங்குடியில் அறிபாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஆவத்தகேஸ்வரர் உடனுறை ஏலவார் குழலி திருக்கோவில் கும்பாபிஷேகமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற இத்திருக்கோவிலில் தேவார திருப்பாடல் பாடப்பட்ட தலங்களில் ஒன்றாக இத்திருக்கோவில் விளங்குகிறது. இங்கு நவ கிரகங்களில் ஒன்றான குரு பகவானுக்கு இன்று இங்கு தனி சன்னதி எழுந்தருளி குரு பகவான் அருள்பாலித்து வருகிறார். எனவே இத்திருக்கோவிலில் குரு பரிகார தலமாக போற்றப்படுகிறது. மேலும் ஆண்டுதோறும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் குரு பயிற்சி விழா இங்கு வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. மேலும் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் 2021 ஆகஸ்ட் மாதம் இத்திருக்கோவிலில் பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று அதிகாலை 5:30 மேல் 6:18 கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி முன்னதாக யாகசாலை பூஜைக்காக கோவில் வளாகத்தில் 61 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கடந்த 8 முதல் கால யாக பூஜை தொடங்கி இன்று அதிகாலை வரை 6 யாக பூஜை வரை நடைபெற்று வருகிறது. முதல் கால யாக பூஜை தொடங்கிய நாள் முதல் இன்று வரை புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து பூஜிக்கப்பட்டு பூர்ணாகூதி நடைபெற்று தீபாதரனை காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து 10 2 மற்றும் 3 கால யாகசாலை பூஜையும் முறையே 11 அதாவது நேற்று 4 மற்றும் 5 கால யாகசாலை பூஜை பூர்ணாகூதி நடைபெற்று தீபாதரனை காண்பிக்கப்பட்டது. இந்த யாகசாலை பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 6 கால யாகசாலை பூஜை முடிவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதில் சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை சுமந்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர கலசங்களை அடைந்து பின்னர் ராஜகோபுரம் மூலவர் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாதரனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இக்கோவிலில் கும்பாபிஷேக பாதுகாப்பு பணிக்காக சுமார் 600 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளார். இவ்விழாவானது பெருவாரியான பக்தர்கள் கலந்து கொண்டு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவாரூரில் குரு பகவான் கோவில் கும்பாபிஷேக விழா குறித்த தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி சிவகுமார்.